கர்த்தருடைய சோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குளிரான தேசத்திலே ஒரு மாலை பொழுதிலே கடுமையான பனிப்பொழிவு பெய்து கொண்டிருந்தது. ஊர் ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அடங்கி விட்டார்கள். அப்பொழுது ஒரு ரொட்டி கடைக்காரர், சரி இனி ஜனங்கள் வரமாட்டார்கள் என்று சொல்லி கடையை மூடுவதற்கு யோசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு மனிதர் டபுள் கோட் போட்டு உடம்பெல்லாம் மூடிக்கொண்டு ஒரு குடையை பிடித்துக் கொண்டு கடைக்கு வந்தார். வந்தவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் கேக், ஒரு ரெண்டு கேக் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். கடைக்காரர் அந்த ரெண்டு கேக்கையும் ஆயத்தம் பண்ணிக்கொண்டு ரெண்டு போதுமா என்று சொல்லி கேட்டார். ஆம், ஒன்று எனக்கு ஒன்று அவளுக்கு, அந்த ரெண்டு போதும் என்று சொல்லி இவர் சொன்னார். உடனே கடைக்காரரை பார்சல் செய்து கொண்டு இன்னொன்று அவளுக்கு என்று சொன்னீர்களே, அது உங்கள் மனைவி தானே என்று சொல்லி கேட்டார். அப்புறம் அது என்னுடைய தாயாகவா இருக்க முடியும், வீட்டில் ஃப்ரிட்ஜில் இவ்வளவு உணவுப் பொருட்களையும் வைத்து கொண்டு ரொட்டி மாம்சம் பலவிதமான கேக்குகள் எல்லாம் நிரம்பி இருக்கும்போது குறிப்பிட்ட ரெண்டு கேக்கு தான் எனக்கு வேணும், அதை போய் வாங்கி வா என்று சொல்லி இவ்வளவு குளிரான பொழுதிலே ஒரு தாய் என்னை அனுப்புவாடா, இது அவள் என்றால் என் மனைவி தான் என்று சொல்லி சொன்னார். அவனை இவர் சிரித்துக் கொண்டார். ஆம், ஒரு தாயா இருந்தால் தன்னுடைய பிள்ளை குளிரிலே உறைந்து விடக்கூடாது, குளிரிலே கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கும் உணவுப் பொருட்களில் ஒன்றை எடுத்து, அதுவும் பிரிட்ஜில் உணவுப் பொருட்கள் இருக்கும்போது அதை எடுத்து சூடு செய்து உதய தயாரித்திருப்பாள். ஆனால் மனைவி என்பதனால கணவர் எப்படியும் வாங்கிட்டு வந்துடுவார் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட ரெண்டு கேக்கு தான் வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாள். தாயை நினைத்து பார்த்தால் பிள்ளை எப்படியும் கஷ்டப்படக்கூடாது என்பதுதானே அவளுக்கு முன்னுரிமையாக இருக்கும் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டார். கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லி எப்பொழுதும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் லகுவாக்கி தருகின்றார். ஏசாயா 49:15, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஆம், கர்த்தருடைய அன்பு தாயின் அன்பை விட மேலானது. நாம் அவரை பற்றி கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இந்த அன்பை உணர்ந்தவர்களாய் நாம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.